டியூக் 200 ஃபைவ் இயர்ஸ் இன்சூரன்ஸ் இருக்கும். அதெல்லாம் 2020 கூட கிடைக்கும், 2021 கூட இருக்கும். நம்மகிட்ட வரோம் வண்டிங்க வெளியிலேருந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இது 2019 மாடல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஷாப்பிங் பாய்ஸ், நான் உங்கள் ஷபீர். நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் ஆட்டோ கன்சல்டன்ட்னு ஒரு பைக் ஷாப் வந்திருக்கும். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஸ் ரோட்டில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கோஸ் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இந்த ஷாப் இருக்குது. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 20 இயர்ஸாக இங்கே இருக்குது. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பைக்ஸ் எல்லாமே வந்து வீக்லி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற பைக்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீக் பார்த்தா இருக்காது. ஏன்னு சொல்கிறேன்னா இங்கே வந்து ஒரு 12-15 பைக்ஸ் அவைலபிள் இருக்கும். அந்த பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கண்டிஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்த உடனே பார்த்தா உடனே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் எல்லா பைக்ஸும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இவங்களே ஃபினான்ஸும் பண்ணித்தராங்க. அண்ட் வந்து இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2018, 2019, 2020 இந்த மாதிரி ரேஞ்சில் பைக்ஸும் அவைலபிள் இருக்கனால உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற பைக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. ஏன்னா 2018 மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே 5 இயர்ஸ் வாரண்டி. ஸோ வந்து இங்கே பைக் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் தென் 3 இயர்ஸ் வாரண்டியோடு இங்கே கிடைக்குது பைக்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணித்தராங்க பார்த்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு ஃபினான்ஸ் வந்து நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணித்தராங்க. நம்ம டேரக்டாக ஓனர் போய் பார்த்து பேசுவோம் என்னென்ன பைக்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது, என்னென்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அண்டு இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பைக்ஸும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா லொக்கேஷனில் ஆட் பண்ணுவோம், நீங்கள் டேரெக்டாக கூட வந்து விசிட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். சார், என் பேர் மிஸ்டர் சுனில். இந்த கடை பேர் வந்து ஈஸ்வர் ஆட்டோ கன்சல்டன்ட், 120 பெல்ஸ் ரோட், ஷேப் ஆஃப் ட்ரிப்ளிகேன், சென்னை 5, ஆப்போசிட் டு கோஸ் ஹாஸ்பிட்டல், நியூ பில்டிங். நாங்கள் வந்து 1986 இந்த பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கோம். நாங்கள் இருக்கிறதுலே பழைய வியாபாரி இந்த பெல்ஸ் ரோட்டில். ஓல்டு வெஹிக்கிள்ஸ் வாங்கி விற்கிறோம், நியூ வெஹிக்கிள்ஸ் வாங்கி விற்கிறோம். டூ வீலர் பழைய வண்டி எல்லா வண்டியும் ஃபைனான்ஸ் பண்ணி தரலாம். உங்கள்கிட்ட ஆர்சி புக் இருந்தாலும் அந்த புக்கு எடுத்து வந்தீங்கன்னா கூட நம்ம ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம். உங்கள்கிட்ட சேல்ஸ் பண்ணுற மாதிரி கண்டிஷனில் வண்டிங்க இருந்தால் கூட நீங்கள் எடுத்து வரலாம். நம்மக்கிட்ட இப்போ இருக்க வண்டிங்கெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வேணால் மெக்கானிக்கை கூட்டு வந்து செக் பண்ணிவிட்டு கூட வாங்கிக்கலாம். வண்டியில் எந்த குறையும் இருக்காது. வண்டி கண்டிஷன் பார்த்து தான் நாங்கள் வாங்கி இருப்போம். வண்டி 1000-2000 கூட இருந்தாலும் வண்டி கண்டிஷனாக இருக்கும். அந்த குவாலிட்டிக்கு தான் காசு, பொருள் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நம்பி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே எடுத்து ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் கண்டிஷன். உங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற வண்டிங்க வந்து கொஞ்சம் ஸ்டாக் கம்மியாக இருந்தாலும் வெளியிலேருந்து உங்களுக்கு வாங்கி தரலாம். நம்மக்கிட்ட அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. வெளியே வண்டி கூட நம்ம கொடவுண்டில் கூட வண்டிங்க நிற்கிது. அதனால் என்ன வண்டி தேவையோ நம்ம கொடுக்கலாம். டூ வீலரில் எப்படிப்பட்ட ப்ராடக்ட் வேணாலும் உங்களுக்கு வர வச்சு தரலாம். சார், இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டியூக்ஸு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான பைக்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆமாம், அது கூட அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் சார். டியூக் வேணால் தரலாம், R15 வேணாலும் தரலாம், 390 தரலாம், நிஞ்சா வாங்கி தரலாம், என்ன வேணாலும் தரலாம், புல்லட் வேணாலும் தரலாம், பர்க்மேன் எல்லா வண்டியும் நம்ம தரலாம். அப்புறம் நம்ம ஹிமாலயா இருக்குது, எல்லாமே நம்ம தரலாம். சார், இங்கே வந்து ஒருத்தருக்கு பைக் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க நியூ பைக் வாங்கணுன்றதுக்காக அவங்க வச்சுருக்க ஓன் பைக்கை கொடுத்துட்டு அப்படியே. ஆமாம், அது கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கிடுவோம். வண்டியை வாங்கிட்டு உங்களுக்கு அன்றைக்கி புது வண்டியை அரேஞ்ச் பண்ணி தருவோம். பேங்க் ஃபைனான்ஸ் வேணாலும் பண்ணலாம், ப்ரைவேட் ஃபைனான்ஸ் வேணால் கூட அரேஞ்ச் பண்ணி தரலாம். மினிமம் ரீசனபுளான இனிஷியல் அமௌண்ட் இருந்தால் கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம கடை நம்பர் வந்து 2855-3611. நாங்கள் எங்களோட கூகுள் லொக்கேஷனும் அனுப்பிச்சிடுறோம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக வந்து இங்கே பார்க்கலாம். கோஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ஃபேமஸான ஹாஸ்பிட்டலு, பழைய பில்டிங் அது, இப்போ புது பில்டிங் இப்போ கட்டியிருக்காங்க. ஃபேமஸான இடம் வந்து சேப்பாக் ஸ்டேடியம் ரோட்டில் தான் இருக்குது, பெல்ஸ் ரோட்டில். நீங்கள் எப்போனாலும் நேரில் அதுக்கு கரெக்டாக ஆப்போசிட் தான் நம்ம கடை. ஃபெமிலியரான கடை, யார் கேட்டாலும் சுனில் பேருக்கு சொன்னதாக சொல்லுவாங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து வண்டியை பார்க்கலாம். அங்கே தான் பழைய மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ப்ரெசிடென்ட் நாங்கள் தான் இருந்தோம். அதனால் நாங்கள் பர்ஃபெக்டாக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி பக்க டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு செக் பண்ணி வண்டியை தருவோம் உங்களுக்கு. சார், இப்போ வந்து பொதுவாக வந்து பைக் வந்து எப்படி பார்த்து வாங்குறது பர்ஃபெக்டாக இருக்குன்றது? இல்லை, நாங்களே கண்டிஷனாக எல்லாமே பார்த்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உங்கள் மெக்கானிக் கூட வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போயிடுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நார்மல் பர்சன் வராங்க, இந்த பைக்கில் வந்து மெயினாக செக் பண்ண இன்ஜின். ஆமாம், நீங்கள் கிட்ட இருக்க பைக்ஸ் எல்லாமே இன்ஜின் எல்லாமே எந்த மாதிரி இருக்கும்? இன்ஜின்லாம் பக்கமாக இருக்கும், கண்டிஷனாகவே இருக்கும். இல்லைன்னா சொல்லிட்டு கொடுத்துருவோம், இதில் இன்ஜினில் வேலை இருக்குது, இந்த செலவு இருக்குது, இந்த இருக்குது சொல்லியே வியாபாரம் பண்ணுவோம். அவ்வளோதான், இருக்க ஃபேக்ட்ரி சொல்லிவிடுவோம். நம்ம கம்மியாக ஜாஸ்தியாக என்ன இருக்கோ எல்லாமே சொல்லிவிடுவோம். வண்டியில் இருந்தால் குறைந்தான் நாங்கள் சொல்லிவிடுவோம், இந்த செலவு இருக்குது நீங்கள் பண்ணிக்கணும்னு சொல்லிவிடுவோம். சொல்லியே வியாபாரம் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்கோம். சில ஏதாவது குறைந்தான் நம்ம சொல்லிவிடுவோம். சார், இப்போ வந்து நிறைய பேர் வந்து எவ்வளோ சில பேர் எல்லாம் செகண்ட் ஹேண்ட் பைக்னால எவ்வளோ ஓனர்ஸ் இருப்பாங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ உங்கள் பைக்ஸ்லாம் மேக்ஸிமம் என் கடையில் இப்போதைக்கு இருக்கிறது எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி. செகண்ட் ஓனர் வண்டியும் வரும், தேர்ட் ஓனர் வண்டியும் வரும். ஆனால் இப்போ இருக்கிறது என்கிட்ட வந்து எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி. ஆமாம், சில வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்கும், சில வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்காது. சில வண்டியில் மோஸ்ட்லி ஹைபோதிகேஷன் வண்டி தான் நாங்கள் வாங்குவோம். அதில் ஹைபோதிகேஷன் கேன்சலேஷன் நீங்கள் தான் பண்ணணும். டாக்குமெண்ட்லாம் க்ளீனாக இருக்கும். ஃபைனான்ஸ் வேணால் விஎல்சிஎம்ஐ சொல்லி ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது, அதில் அரேஞ்ச் பண்ணி தரலாம். ப்ரைவேட் மாரோடி ஃபைனான்ஸ் வேணால் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி வரும், டாக்குமெண்ட் சார்ஜ் எல்லாம் ஜாஸ்தியாக வரும்.
அதனால் வந்து அதை கம்மியாக நம்ம ட்ரை பண்ணுறது. மேக்ஸிமம் நீங்கள் கூகுள் பே இல்லை கேஷ் எதனா எடுத்து வந்தால் இல்லை கார்டு ஸ்வைப் பண்ணோன்னா கூட பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வண்டி டெலிவரி கொடுத்துடலாம். சார், இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து நேம் மாற்றுறதுக்கு எப்படி நம்ம அந்த ஆர்டிஓ ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஆள் இருக்குது, நம்ம அதுக்கு சார்ஜஸ் என்ன இருக்கோ நம்ம கேட்டு வாங்கிட்டு அது பண்ணிடுவோம். ஓகே, நீங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக ஆமாம் ஆர்டிஓ கிட்ட ஆர்டிஓ ஆளுங்க நம்மகிட்ட இருக்காங்க, அவங்ககிட்ட வச்சு நம்ம பண்ணித்தரலாம். உங்களது புக்ஸு ப்ரைவேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், பேர் மாற்றணும், ஹெச்பி கேன்சல் பண்ணோம், எதனா பண்ணணுன்னா கூட சொல்லுங்கள், நம்ம கிட்ட ஆளுங்க இருக்காங்க, நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். சரி சார், பைக்ஸ்லாம் பார்க்கலாம். ஆ பார்க்கலாம் சார், ப்ளீஸ். இது 2019 மாடல். ஆமாம் சார், 2019 மாடல், சிங்கிள் ஓனரு. இதில் இன்சூரன்ஸ் வந்து 24 வரலும் இருக்கும் இன்சூரன்ஸ். டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அரௌண்ட் 22-25 தேவைப்படும். இது 63 சொல்கிறோம், கம்மி பண்ணலாம் சார். இது வந்து 2017 மாடல், சிங்கிள் ஓனரு, இன்சூரன்ஸ் கிடையாது, இதில் ஃபைனான்ஸ் இருக்குது, கேன்சல் நீங்களே பண்ணிக்கணும். ப்ரைஸ் வந்து 43,500 வரும். இது பேஷன் ப்ரோ வந்து 2014 மாடல், சிங்கிள் ஓனரு, இது ப்ரைஸ் வந்து 32,500 வரும் சார், ஒரே ஓனர் வண்டி. எவ்வளோ கிலோமீட்டர் சார் ஓடி இருக்கும் பைக்ஸ்லாம்? இது கிலோமீட்டர்லாம் சார் கம்மியாக ஓடும், ஜாஸ்தியாக ஓடும் சார். நம்ம மீட்டருக்கெல்லாம் வந்து எந்த இடத்துலையுமே கேரண்டி கிடையாது சார். ஏன்னா டூ வீலர் பொறுத்தவரைலாம் கஸ்டமர் எவ்வளோ வண்டி ஓட்டுறான்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ இருக்கிறது தான் நம்ம காட்ட முடியும். நம்ம வந்து இதை மாற்றுறது கிடையாது, எதுவும் பண்ணுறது கிடையாது, இருக்கிறது ஃபேக்டாக அப்படியே தான் இருக்கும், நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது. இது வந்து 2018 மாடல் சார். இது ஆமாம் சார், ஒரே ஓனரு, இதுலேயும் 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் இருக்குது, 23 வரலாம் இன்சூரன்ஸ் வரும். இது வந்து 50,000 வரும். 2023 வரலாம் இருக்கும் சார் இன்சூரன்ஸ். இந்த டியோ வந்து 2017 மாடல், ஒரே ஓனரு, இதில் ஃபைனான்ஸ் கேன்சலேஷன் லெட்டர் இருக்குது, இன்சூரன்ஸ் கிடையாது. இது 40,000 ஃபைனலாக வரும். பல்சர் 2016 மாடலு, 180 இது, ரேட் வந்து 52 சொல்கிறோம், 50,000 பண்ணலாம், வண்டி குவாலிட்டியாக இருக்கும், சிங்கிள் ஓனரு. டியோ 2019 மாடல், சிங்கிள் ஓனரு, 62,000 சொல்கிறோம், 60,000 வரும் சிங்கிள் ஓனரு. 2024 வரலாம் இன்சூரன்ஸ் இருக்கும், இதில் வண்டி குவாலிட்டியாக இருக்கும். இது அப்ரலா 2019 மாடல், இது வந்து 75,000 வரும். இது 75,000 ஃபைனலாக வரும், 19 மாடல் அப்ரலா 150 இது. இது R15S 2019 மாடலு, 2024 வரலாம் இன்சூரன்ஸ் இருக்குது, ஒரே ஓனரு, 1,10,000. இது வந்து FZS 2019 மாடலு, வெர்ஷன் 2 இது, ரேட் வந்து 80,000 சொல்லுவோம் சார், ஒரே ஓனர். இப்போ இன்சூரன்ஸ் வந்து 24 வரலாம் இருக்கும். 2019 மாடலு, 1,70,000 சார். 2019 மாடலு, டியூக் 200, 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் இருக்கும். அதெல்லாம் 2020 கூட கிடைக்கும், 2021 கூட இருக்கும் நம்மகிட்ட, வரோம் வண்டிங்க, வெளியிலேருந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பாலிஸ் ஆகாமல் இருக்குது, மழை நின்றோன்னே நாங்கள் பாலிஸ்லாம் போட்டு வச்சுருவோம், வண்டி இன்னும் குவாலிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 2013 மாடல், 30,000 வரும் வண்டி, நல்ல கண்டிஷன், வண்டி இன்ஜின் வைஸ் பக்கா கண்டிஷனு, அவுட்டர் மாத்திரம் இந்த பாலிஷ் பண்ணி வச்சிங்கன்னா வண்டி குவாலிட்டியாக இருக்கும், பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம். சார், இது வந்து 1983 அவங்க ஆட்டோ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்போத்துலேருந்து இந்த வண்டிங்க வியாபாரம் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மெல்ல மெல்லமாக கடைங்க ஃபஸ்ட்டு ஒரு 4-5 கடை தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து புது வண்டி ஃபைனான்ஸு ஃபஸ்ட்டு நான் தான் இங்கே ஆரம்பித்தேன். ஒன்லி 6,000 வாங்கிட்டு KP100 தருவேன் புது வண்டி. அந்த காலத்தில் ஒரு 40-50 வண்டி விற்கிற ஆள் நான். உங்களுக்கு பேங்க் ஃபைனான்ஸோ ப்ரைவேட் ஃபைனான்ஸு அன்றைக்கி அரேஞ்ச் பண்ணி அன்றைக்கி டெலிவரி கொடுத்துருந்தேன். ஹையஸ்ட்டு சேல் பண்ணவங்க நம்ம தான். புது வண்டி நம்ம கைவிட அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், பழைய வண்டி வேறு வியாபாரிகளுக்கு நாங்கள் விற்று கொடுத்துருந்தோம். இப்போ நாங்கள் வந்து பழைய வண்டியும் பண்ணுறோம், புது வண்டியும் பண்ணுறோம்.